அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம வர்மக்கலை அடிமுறைகளில் ஒருத்தர் கத்தியை வச்சு நம்மளை வெட்ட வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து தடுத்து அந்த கத்தியை வந்து தடுத்து அதுக்கப்புறம் அவங்க காக்கட்டை கால வர்மத்தில் வெட்டி அவங்கள எப்படி வீழ்த்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பாரு, இதை நான் எப்படி செய்தோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டித்தரேன். நம்ம இப்போ கத்தி கத்தி வச்சு நம்மளை வெட்டும்போது, கத்தி வச்சுட்டு வெட்டும்போது தலையை நோக்கி வெட்டுறாங்க. எப்போவுமே கத்தியை நோக்கி தலை தலை வெட்டு தலை விட்டு வெட்டும்போது நம்ம ஒதுங்கி போகக்கூடாது. ஒதுங்கி போகணும்னா நம்ம மேலே கத்தி பட்டுரும், அதே அதை தடுக்க முடியாதுனால. அப்போ தடை எங்கே விழுகும், இங்கே தான் விழுகும். அதனால் எப்போவுமே நம்ம கத்தியை வச்சு வெட்டினாங்கன்னா ஏறி தான் போகணும். பாரு, கத்தியை வச்சு வெட்டும்போது கொஞ்சம் ஒதுங்க, இப்படின்ற பக்கம் ஒதுங்க, அவங்க ஏறி, நான் ஏறி தான் ஒதுங்குறேன், வலதுபுறமாக ஏறி, வலதுபுறமாக ஏறி ஒதுங்குறேன். ஒதுங்கி தடை செஞ்சு கத்தியை பிடிச்சாச்சு. பாருங்க, தடை செஞ்சு கத்தி பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டுனா பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த காக்கட்டைக்கால வரும்போது நீங்கள் வெட்டுறேன். ஒரே வெட்டு வெட்டினாலே அதில் அவங்க வந்து நில குழஞ்சிருவாங்க. வெட்டு ஒரு வெட்டு போது நில குழஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமா காலை தட்டிட்டு விழுந்துருவாங்க. கீழே விழுந்த கத்தியை வந்து இந்த காலால் வெட்டிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களால கால் எடுக்க முடியாது. அப்புறம் அந்த முட்டியை வச்சு இங்கே ஒரே ஊ, இந்த இடத்துல இருக்கக்கூடிய மர்மத்தை இங்கே இருந்துச்சு அப்படி ஊ ஊனி வச்சுட்டு அவரை கொண்டு வரைக்கும் விடுவோம். அதுக்கப்புறம் அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அவங்க தயவு செஞ்சு இது வந்து யாரும் தவறானது பயன்படுத்தாதீங்க. மறுபடியோட சொல்லித்தரேன் பாருங்க. அதாவது கத்தி வச்சு தலையை வெட்டும்போது அவ்வளோதான். பாரு, நான் எங்கே நிற்கிறேன் பாருங்க, இங்கே இருந்து வெட்டினாலும் பார்த்தீங்களா, அவ்வளோதான். போனதுக்கப்புறமா ஒரே வெட்டு இங்கே இந்த மர்மத்தில் அப்படி ஒரு வெட்டு வெட்டினாலே போகுது. வெட்டினாலும் அவங்க நில குழிஞ்சிருவாங்க. அப்படி வெட்டி நில வந்ததுக்கப்புறம் கட்டி வெட்டி விழுந்துருவாங்களா, அவ்வளோதான். இப்போ இனி இந்த காலை தூக்கி அப்படி ஒரு ஊனி ஊனியிடும், ஊனி அடிச்சிட வேண்டியது, அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த வர்மக்கலை பல விஷயங்களை, பல ரகசியங்களை நம்ம வந்து வெளி கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து முறையாக நீங்கள் பயின்றுட்டு அப்புறமா எதிரியை போய் செய்யும்போது தான் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அது இல்லாமல் அறகுறையாக பழகிட்டு எங்கேயும் போய் செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.